வணக்கம் மேக்ஸ். 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6 க்வெஸ்சன் நம்பர் 2. இஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட் ஐஎம்ன இமேஜினரி பார்ட் ஆஃப் 2இசட் பிளஸ் 1 பை ஐஇசட் பிளஸ் 1 ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் த லோக்கஸ் ஆஃப் இசட் தட் இஸ் அ ஈக்குவேஷன் இஸ் திஸ். இதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிவன் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2இசட் பிளஸ் 1 பை ஐஇசட் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இசட் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் பிளஸ் ஐஒய். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இட் இஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் 1 பை ஐ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் 1 ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இப்போ நம்ம இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இமேஜினரி பார்ட் ஆஃப் 2x பிளஸ் ஐ இன்ட்டு 2y, இப்படி பிரித்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஐ எழுதிட்டு 2 இன்ட்டு ஒய் 2y போட்டுக்கோங்க. பிளஸ் 1 பை ஐஎக்ஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் ஐஎக்ஸ் ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? மைனஸ் 1. அப்போ மைனஸ் ஒய்னு ஆகிடும். மைனஸ் ஒய் பிளஸ் 1 ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இப்போது இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு இல்லையா? இப்போ நான் இதை குரூப்பிங் பண்ணிடுறேன். தட் இஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் ரியல் பார்ட் தனியாக 2x பிளஸ் 1 இஸ் ரியல் பார்ட். இங்கே ஐ இன்ட்டு 2y இமேஜினரி பார்ட் டிவைடட் பை இங்கேயும் 1 மைனஸ் ஒய்னு எழுதிக்கோங்க. 1 மைனஸ் ஒய் பிளஸ் ஐஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரியா? இப்போ கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்கள். இமேஜினரி பார்ட் ஆஃப் இப்படி கொண்டு வந்துட்டோம்னாவே கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் ப்ராக்கெட் 2x பிளஸ் 1 இன்ட்டு பிளஸ் ஐ இன்ட்டு 2y டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் பிளஸ் ஐஎக்ஸ். ஓகே, இப்படி வந்துருச்சு இல்லையா? இப்போ இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும்னா இந்த ஐ பார்ட்டுக்கு தான் நம்ம மைனஸ் கொடுக்கணும் இல்லையா? அப்போ எப்படி போடுவேன்னா 1 மைனஸ் ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் பை 1 மைனஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் ஐஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இமேஜினரி பார்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் எது எதுன்னு. இப்போ 2x பிளஸ் 1னால் இதை மல்டிப்ளை பண்ணினா எல்லாமே ஐயே இல்லை. ஸோ ரியல் நம்பர் தான் கிடைக்கும். நமக்கு இமேஜினரி பார்ட் மட்டும்தான் வேணும் இல்லையா? அப்போ 2x பிளஸ் 1னால் இந்த பார்ட்டை மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இமேஜினரி பார்ட் கிடைச்சிரும். ஸோ இமேஜினரி பார்ட்டுன்றதை நான் எழுதலை இனிமேல், ஏன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்போது 2x பிளஸ் 1 இன்ட்டு இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் போடலாம். புரியுதா? இதால் இதை மல்டிப்ளை பண்ணுவோம், இதால் இதை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? இப்போ இதால் இதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபுல்லாகவே ரியல் பார்ட்டு தான் கிடைக்கும். எனக்கு அது வேண்டாம், எனக்கு இமேஜினரி பார்ட் மட்டும் போதும். ஸோ 2x பிளஸ் 1னால் ஐ வர இடமும், ஐ இருக்கும்போது இந்த மாதிரி ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போது அடுத்தது இதை பண்ணினா நமக்கு கிடைக்காது, தேவையில்லை. அப்போ இதை மட்டும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே வருவோமா? இங்கே ஐ இருக்குது. ஸோ 2y இன்ட்டு ஐ இல்லாத பார்ட்டை மல்டிப்ளை பண்ணால் தான் உனக்கு ஐ கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் ஒய். எகெயின் நீ இதை பண்ணனா இது ரியல் பார்ட் ஆகிடும், ஏன்னா ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போது ஐயை கேன்சல் ஆகிடும். புரியுதா? ஓகே, டிவைடட் பை இது வந்து ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ட் 1 மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஐஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரியாமா? இப்போது இதை நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஐஎக்ஸ் கூட நம்ம போடக்கூடாது, ஏன்னா ஐஎக்ஸோட வேல்யூ என்னது? மைனஸ் 1னு வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும்? இது ப்ளஸ் ஆகிடும். இது இந்த ஐ வேண்டாம், வெறும் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரியா? இப்போ இது இங்கே போகும்போது என்னாகும்? ஜீரோ ஆகிடும். அப்போ மீதி இங்கே இருக்கிறது நியூமரேட்டர் மட்டும்தான். 2x பிளஸ் 1 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இங்கே 2y மைனஸ் 2y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் 2x ஸ்கொயர்ட் இருக்கு இல்லையா? அப்போ நான் மைனஸாக வெளியில் எடுக்கிறேன். தட் இஸ்
மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும் அப்ப இது ப்ளஸ் ஆயிடும் சரியா இப்போ இது வந்து ப்ளஸ் ஆயிடும் இதுவும் ப்ளஸ் இது வந்து மைனஸ் ஆயிடும் இது ப்ளஸ் ஆயிடும் ஈக்குவல் டு 0 இப்போ இதில இருந்து நம்ம क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிப்போம் 2x2 நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 2y2 இருக்கு i இருக்கு அடுத்து ப்ளஸ் x மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 த இஃப் த லோகஸ் ஆஃப் z இஸ் தேர்ஃபோர் த லோகஸ் ஆஃப் z இஸ் திஸ் ஓகே ப்ரூவ் பண்ணிட்டோமா ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்